सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादि इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये। मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। स एष आत्मा आत्मवताम् अधीश्वरः त्रयीमयो धर्ममयस्तपोमयः गतव्यलीकैः अजशङ्करादिभिः वितर्क्य लिङ्गो भगवान् प्रसीदताम्। श्रियः पतिर्यज्ञपतिः प्रजापतिः धियां पतिर्लोकपतिर्धरापतिः पतिर्गतिश्च अंधक वृष्णे सात्वतां प्रसीदतां मे भगवान् सतां पतिः। यदंघ्रि अभिध्यान समाधि धौतया धियानुपश्यन्ति हि तत्त्वमात्मनः वदन्ति चैतत् कवयो यथा रुचं समे मुकुंदो भगवान् प्रसीदतां। प्रचोदितायेन पुरा सरस्वती वितन्वता अजस्य सतीं स्मृतिं हृदि स्वलक्षणा प्रादुरभूत किल आस्यतः समे ऋषीणां ऋषभः प्रसीदताम्। श्री शुकर அவருடைய ஸ்தோத்திரம் சொல்லிண்டு வரார். பாகவதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவானுடைய ஒரு ஸ்துதி, அதுக்கப்புறம் வியாசருடைய ஸ்துதி. அதுல வந்து இந்த கடைசி 3 ஸ்லோகத்தையும் வந்து சரியா முழுக்க இது பண்ணல, அதனால அதை வந்து முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்மரி சொல்லிடுறேன். भूतैर् महद्भिः ये इमाः पुरः विभुः निर्माय शेते यदमूषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडशात्मकः सः अलङ्कृषीष्ट भगवान् वचांसि मे। यः எந்த ஒரு பகவானானவர் விபுஹு பூத்வா அவர் விபுவாக இருந்துண்டு இமாஹா இந்த பூதைஹி மகத்பிஹி இந்த பஞ்சபூதங்களான பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் இந்த 5 பூதங்களையும் வைத்து இமாஹா புரஹ இந்த சரீரங்களை நிர்மாய அதை நிர்மாணம் செய்துவிட்டு அமூஷு பூரு சேத்தே இந்த சரீரங்களுக்குள்ளேயே அந்தர்யாமியாக சேத்தே இருக்காரோ சேத்தேன படுத்துக்கிறது அல்லது இருக்கிறது அந்தர்யாமியா அவர் வந்து இருந்துட்டு இருக்கார். அதனால பூருஷகான்னு அவருக்கு பேரு. இருந்து கொண்டு ஷோடசாத்மகா 16 ஆத்மகமாக இருந்துண்டு. அந்த 16ங்கிறது என்னன்னா ஷோடச குணானு புங்கே இந்திரியங்கள் 11 இந்திரியங்கள், அதாவது பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம், அந்த அதுக்கப்புறம் 5 மகாபூதங்கள். பஞ்ச பிராணன்னுட்டு ஜீவன் விஷயத்துல சொல்லுவோம், விராட் புருஷன் விஷயத்துல பஞ்ச பூதங்கள்னு சொல்றோம். அதனால 5 மகாபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம், அதுக்கப்புறம் 11 இந்திரியங்கள் சேர்ந்து 16 சாமான். ஷோடசாத்மகா பூத்வா இந்த 16 சாமான்களாக அவர் வந்து தன்னை விரிவித்து கொண்டு அதை தன்னை வந்து அந்த மாதிரி செய்து கொண்டு ஷோடச இந்த 16 சாமான்களை குண அந்த சாமான்களாக இருக்கக்கூடிய அந்த குணங்களை புங்கே அதை வந்து அவர் காப்பாற்றுகிறாருங்கிற அர்த்தத்துல இங்க புங்கேன்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? அதனால அல்லது பிரகாசயதி இதை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த ஜீவன் அப்படிங்கறத எதுக்கு சொன்னேன்னா அந்த ஜீவனுங்கிறவரை வந்து நம்ம முன்னாடி நமக்கு விராட் புருஷனை பத்தி சொல்லும் பொழுது எப்படி ஒவ்வொரு அங்கத்தையும் நமக்கு ஜீவன்ல இருக்கக்கூடிய விஷயங்களாக இந்த விஸ்வத்தை சொன்னாரோ அது போல நம்ம பாக்குறோம் அப்படின்னும். இங்க உங்களுக்கு ஸ்ரீ சுகர் அவர் ஸ்தோத்திரம் பண்றாருங்கிறதுனால பகவத் ஸ்துதியா அமையறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஜீவனை குறிக்கல, இந்த இடத்துல பூருஷகான்னு சொல்லி எந்த ஜீவன்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியா இருக்கும் பகவானாக சொல்லுகிறாரோ அவரதான் அந்த பகவானை தான் இவர் வந்து ஸ்தோத்திரம் பண்றாரே தவிர ஜீவனை சொல்லல. அதுதான் இந்த கடைசி லைன்ல வந்து சொல்றார். அத்ர ஹேதுஹு இங்க இந்த 16 சாமான்களையும் அவர் காப்பாற்றுகிறார்னு இந்த ஜீவராசிகள் இந்த 16 சாமான்கள் பஞ்ச பிராணனோட சேர்த்து இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை அவர் காப்பாற்றுறார். இவர் வந்து பஞ்சபூதாத்மகமாக இருந்து கொண்டு காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறார். அதனால ஷோடசானாம் ஆத்மா சேதயிதா இந்த 16 சாமான இவர் தான் உள்ளிருந்து அவர் வந்து அதுக்கு சேதனத்துவத்தை கொடுக்கிறார். ஜீவனுக்கு ஜீவத்துவம்ங்கிறதே இந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானாலதான். ஆகையினால நது அத்திர ஜீவத்துவம் உச்சியதே பிரார்த்தனா விரோதாது பிரார்த்தனை பண்ணும்போது ஜீவனை பிரார்த்தனை பண்ண முடியாது, நம்ம வந்து ஸ்தோத்திரம் செய்ய முடியாது. ஜீவனை வந்து நம்ம மனசுல தியானம் பண்றதுங்கிறது ஜீவனை தியானம் பண்ணல, ஈஸ்வரனதான் தியானம் பண்றாருங்கிறதுனால இந்த ஷோடசாத்மகா ஷோடச குணானு புங்தேங்கர்ச்சு, ஷோடசாத்மகா 11 இந்திரியங்களை வைத்து 5 மகாபூதங்களையும் வைத்து கொண்டிருக்கும் இந்த பகவான் ஷோடச குணானு புங்தே. இந்த ஷோடச குணானு 11 இந்திரியங்கள் பஞ்சபிராணனுடைய ஜீவன், அந்த ஜீவராசிகளை புங்தே பாலயதி, அவர் காப்பாற்றுகிறார். அப்பேற்பட்ட பகவான் மே வச்சாம்சி என்னுடைய வார்த்தைகளை அலங்கிருஷிஷ்ட அலங்காரம் செய்யட்டும் அப்படின்னு வேண்டிண்டு அடுத்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வியாசரை பத்தி சொல்றார். நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே பபுஹு ஞானமயம் சௌம்யாக என் முகாம்புருக ஆசவம். என் முகாம்புருக ஆசவம், யாருடைய முக அம்புருகம் தாமரை போல் இருக்கும் வாய், அந்த முகத்திலிருந்து முக அம்புருக ஆசவம், அதிலிருந்து வரும் மகரந்தம், அவரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த மகரந்தம்ங்கிறது பாகவதம். அந்த பாகவதத்தை ஞானமயம் ஆசவம், ஞானமயமாக இருக்கக்கூடிய யாருடைய முகாம்புருகம் முகத்தாமரையிலிருந்து வரும் ஒரு மகரந்தத்தை சௌமியாகா பபுகு சௌமியாகா பக்தாகாங்கிறார். பக்தர்கள் எவருடைய வாயிலிருந்து வரும் அந்த மகரந்தத்தை பருகுகிறார்களோ பபுகு பபுகு, பக்தர்களுக்கு தானே அது சுலபம். எல்லாருக்கும் அத வந்து முதல்ல மகரந்தம்னு புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை வந்து பாகவதத்தை ஏதோ கதை அப்படின்னு நினைச்சோம்னா அது மகரந்தமா இருக்காது, பக்தர்களுக்கு தான் அது மகரந்தமா விளங்கும். அதனால சௌமியாக பக்தாகா யாருடைய முகாம்புருக ஆசவம் அந்த மகரந்தத்தை பருகுகிறார்களோ, ஞானமயமாக இருக்கும். அதுதான் இங்க முக்கியம், நமக்கு வந்து வேதாந்தம் ஞானம் மயமாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் இது. இது வெறும் பக்தி மாத்திரம் இல்ல, பக்தியோட ஞானம் சேர்ந்து சேர்ந்து வருது. மகாத்மியத்துல பார்த்தோமே அந்த ஞானம் வைராக்கியம் பக்தி மூணும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட். அதுக்காக தான் அந்த மகாத்மியத்துல அந்த கதையை முதல்ல வச்சார். அப்படிப்பட்ட தஸ்மை அந்த பகவதே வாசுதேவாய வேதசே நமஹ, வேதாகன பிரம்மா, பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வியாசர் வாசுதேவராகவும் இருக்கும் அந்த பகவதே நமஹ. இத வந்து இல்லைன்னா வாசுதேவர்டேந்து கிடைச்சதோ இல்லையோ பிரம்மாவுக்கு, அந்த பிரம்மாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சில பேர் சொல்றா. என்ன பிரம்மாவனுடைய முகத்திலிருந்து சௌமியாக பக்தாகங்கிறச்சே சனகாதிகள் கேட்ட ஒரு விஷயங்கள், அந்த எந்த ஒரு பிரம்மாவனுடைய முகத்திலிருந்து சனகாதிகள் கேட்டாரோ அதே போல நாரதரும் கேட்டாரோ அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல. அப்பேற்பட்ட வேதசே பிரம்மாவுக்கு நமஸ்காரம், பகவதே வாசுதேவாய வேதசே தஸ்மை நமஹ இப்படின்னு சொல்றார். அடுத்தது ஏததேவ, இத இன்னும் 4-5 இது எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஏன்னா பகவான் வாசுதேவன் தேர்ந்தே தானே எல்லாமே வந்தது உங்களுக்கு, அவரோட ஒரு அருள் இல்லாத உங்களுக்கு வந்து பகவானுக்கு பிரம்மாவுக்கு சிருஷ்டியே கிடையாது. அந்த இடத்துல அவருக்கு சிருஷ்டிங்கிற ஒரு ஸ்மிருதியை கொடுத்தவரும் அவர்தான், அவருடைய ஒரு வாயிலிருந்து தான் வரக்கூடியது. ஏன்னா அவர்தான் ஆத்மஸ்வரூபம், அவர்தான் தன்னுடைய ஒரு அம்சத்தை தானே பாகவதத்துக்குள்ள கொடுத்துட்டு போகிறார் உத்தவர்கிட்ட. அதனால அவருடைய அம்சமா இருக்கிறதுனால அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஞானமயமான ஒரு அமிர்தம் தான் அத பக்தர்கள் இன்னைக்கு பருகிறார்கள். சோ பாகவதம் தான் பகவான் அப்படிங்கிற ஒரு முறையிலையும் நம்ம இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணலாம். சோ நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாயங்கிறச்சு பகவான சொல்லலாம், அல்லது வாசுதேவாய வேதசேன்னுட்டு பிரம்மாவை சதுர்முக பிரம்மாவை சொல்லலாம், அல்லது ஸ்ரீ வியாசம் நமஸ்கரோத்தின்னு குரு நமஸ்காரமாக அதையும் சொல்லலாம். நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே பபுர் ஞானமயம் சௌமியாக என் முகாம்புருக ஆசவம். அடுத்தது ஏததேவ ஆத்மபூஹு ராஜன்னு நாரதாய விப்ரிச்சதே வேதகர்ப்போ அப்யதாத் சாக்ஷாத் யதாக ஹரிஹி ஆத்மனஹ. ஹரிஹி ஹரி விஷ்ணுவானவர் யது எதை ஆத்மனஹ சாக்ஷாத் தன் முன்னால் தனக்கு நேரில் ஆத்மனஹ சாக்ஷாத் அப்யதாத் கூறினாரோ எதை கூறினாரோ எது ஆக அதை ஏததேவ அந்த விஷயமானது இது இப்போ நான் சொல்ல போறது அது ஆத்மபூஹு அந்த பிரம்மாவானவர் ஆத்மபூஹுங்கிறச்சு ஹரியனுடைய அல்ல ஆத்மஸ்வரூபத்திலிருந்து ஏற்பட்டவர் சிருஷ்டி காலத்துல சத்துவத்தை கையில எடுத்துட்டு அவர் வந்து உற்பத்தியானார் அல்லது நாபிகமலத்திலிருந்து வந்த பிரம்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ஆத்மபூஹு அந்த பிரம்மா சதுர்முக பிரம்மா ஆனவர் விப்ரிச்சதே நாரதாய விப்ரிச்சதே கேள்வி கேட்கும் நாரதருக்கு கூறினார். ஆக அபியதாத் அதை கூறினாரோ அதுதான் இது அப்படின்னுட்டு பின்னாடி வரப்போற பாகவதத்தை சொல்ல போற. சோ இந்த ஆத்ம பூகுங்கிறதுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் என்னன்னா வேத கர்ப்பாகான்னு போடுறார். சோ உற்பத்தி சமயே ஏவ வேதாகா கர்ப்பே யஸ்ய சாட்சாத் ஹரிஹி யத் ஆக. சோ சாட்சாத்தாக ஹரிஹி விஷ்ணுவானவர் எது ஆக எதை கூறினாரோ ஏதது ஆத்மபூகு அந்த விஷயத்தை வேத கர்ப்பகா ஆத்மபூகு வேதத்தை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய இது ஆத்மபூகு நாபிகமலத்திலிருந்து வரக்கூடிய பிரம்மாவானவர் ஹே ராஜன் விப்ரிச்சதே நாரதாய அபியதாத் கேள்வி கேட்கிற நாரதர்கிட்ட இத வந்து பிரம்மா கூறினார் அப்படின்னு சொல்றார். அந்த ராஜன் அப்படின்னு நடுவுல சொல்றச்சு இது வரைக்கும் என்னமோ ஸ்தோத்திரம் தானே பண்ணிட்டு இருக்காரு, அவரை தானே நினைச்சுட்டு இருந்தார். நம்ம வந்து ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டே இருக்கிறச்சு டக்குன்னு கூப்பிட்டு சொல்லுவோம் தெரியுமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த பாரு ராஜா கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கூப்பிட்டு சொல்றார். இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஹரி பிரம்மாவுக்கு சொல்லி பிரம்மா நாரதருக்கு சொல்லி நாரதர்கிட்ட இருந்து வியாசர் வாங்கிண்டு வியாசர்கிட்ட இருந்து தனக்கு வந்து இப்ப நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு பரம்பரா பிராப்தம் இங்க சொல்ற. நமக்கு கோவிந்த பாதகா சங்கராச்சாரியான்னுட்டு நமக்கு வந்து ஒரு பரம்பரைய சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இங்க வந்து பரம்பரைய சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இததான் விஷ்ணு பிரம்மாவுக்கு சொல்லி பிரம்மா நாரதருக்கு கூறி நாரதர் வியாசருக்கு சொல்லி அந்த பரம்பரை விடாத வந்துருக்கு சுகரான நான் உனக்கு கூறுகிறேன் அப்படின்னு அடுத்தது ஏத அவர் சொன்னாரோ அததான் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு இந்த 4வது அத்தியாயம் இதோட முடியறது. இதுல இந்த சுகஸ்துதியினுடைய ஒரு சம்மரிய மாத்திரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல 5வது அத்தியாயத்துக்கு போலாம். சுகர் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு பரஸ்மை புருஷாய நமகான்னு சொல்லி சுத்த பிரம்மஸ்வரூபத்தை வச்சுட்டுதான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த சக்தி திரிதயம் 3 சக்திகளை எடுத்துக்கொண்டு ஈஸ்வர ஸ்வரூபமாக சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்னு பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற 3 ஒரு உருவங்களை எடுத்து அந்த 3 மூர்த்திகளாக இருந்து கொண்டு சர்க்கஸ்திதி லயம் இது 3த்துக்கும் காரணமாக இருக்கார். இது மாத்திரம் இல்ல, எதுக்காக இந்த மாதிரி ஈஸ்வரன் இருக்காருன்னா அப்பப்போ நமக்கு வந்து கஷ்டங்கள் வரும் பொழுது பக்தர்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது சதாம் விருஜினச்சிதே அசதாம் அசம்பவாயன்னு அதனால பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் கெட்டவர்கள் வந்து வராதபடிக்கு நல்லவர்களுக்கு வரும் துன்புறுத்தல்களை போக்கியும் அதுக்காக அவர் அவதாரம் எடுக்கிறார். சந்நியாசாசிரமத்துல இருக்கிறவா எதை தேடுறாளோ அது அந்த அதையும் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவராக இருக்கார். வெறும்னா உங்களுக்கு பக்தர்களுடைய ஒரு துக்கத்தை போக்குறவர் கெட்டவர்களுடைய ஒரு செயல் எல்லாத்தையும் அழிக்கிறவர் அப்படின்னு மாத்திரம் இல்ல, எதை தேடி நம்ம லைஃப்ல அலையறோமோ ஒரு கோலா வச்சுண்டு எது நமக்கு வேணும்னு நம்ம அலையறோமோ அந்த பரம சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார் பகவான். அதனால யோகிகளுக்கு முதல்ல சன்னியாசிகளுக்கு வந்து அனுமிருக்யம் ததாத்தின்னர், அடுத்தது யோகிகளுக்கு வந்து எது சுலபமா இருக்காரோ. ஆனா குயோகிகள் தப்பான ஒரு யோகத்தை பிராக்டிஸ் பண்றவாளுக்கு விதூர காஷ்டகான்னர் ரொம்ப தள்ளி இருக்கக்கூடியவரா இருக்கார். 3வது பக்தர்களுக்கு வந்து பாபத்தை போக்கக்கூடியவர், விவேகிகளுக்கு பிரம்மகதியை கொடுக்கிறவர். ஒரு என்கேப்சுலேட்டட் ஃபார்ம் மோட்சம் வந்து எந்தெந்த வழியில நம்ம போனா கூட அதை வந்து பகவான் அவரவருக்கு உகந்ததான விஷயத்தை கொடுக்கிறாருன்னார். சன்னியாசிகள் தேடும் விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார், பக்தர்களுக்கு பாபத்தை போக்குகிறார், யோகிகளுக்கு ரொம்ப சுலபமா அடைய முடியறது மனசுல தியானம் பண்ணும் பொழுது. அதே விவேகி நித்தியானித்திய வஸ்து விவேகம் பண்ணி ஞான மார்க்கத்துல போறக்கூடியவர்களுக்கு பிரம்மகதியை கொடுக்கிறார். இப்படின்னு சொல்லிட்டு பக்தி வினா பக்தி இல்லைன்னா வேற எந்த மார்க்கமும் சரிப்பட்டு வராது. தபஸ்வியா இருக்கலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், யாக யஜ்யங்கள் பண்ணலாம், ஆனா அதுல ஈஸ்வரார்ப்பண புத்திங்கிறது வேணும். அந்த ஈஸ்வரார்ப்பண புத்தி இல்லையே எனில் இது வந்து பலிக்காதுங்கிறத சொல்லிட்டு வரார். உபாசியம் அதனால்தான் இல்லையே எனக்கு வந்து இந்த ஒரு ஈஸ்வரனை தான் வந்து மனசுல வச்சுக்கணும்னு இருக்கே அப்படின்னா அவரவருக்கு ஏத்த மாதிரி ஒரு மூர்த்தியை அவர் எடுத்துப்பார். பிரம்மஸ்வரூபத்தை பத்தி பேசும் பொழுது உங்களுக்கு இஷ்ட மூர்த்தியை நீங்க வந்து உபாசனை பண்ணிட்டு போங்களே. அதனால உபாசியமாக பல மூர்த்திகள் அவர் எடுக்கிறார். அது ஏன்னா அந்த மூர்த்திகளை எடுத்துண்டு அவர் பதியாவும் இருக்கார், கத்தியாவும் இருக்கார். இவர்தான் கோல். அண்ட் அந்த கோலுக்கு நம்ம அட்டைன் பண்றதுக்கு நம்மள வந்து அப்படியே பாதுகாத்துட்டு போகக்கூடியவராகவும் அவர் தான் இருக்கார். அதனால பதி கதி ரெண்டுமாகவும் இருக்கக்கூடியவர் இவர். இந்த சமாதியில எல்லோரும் பார்க்கக்கூடியவரான அந்த பரம்பொருள் தான் பிரம்மாவுக்கே சிருஷ்டிய உபதேசம் பண்ணார், சிருஷ்டிய நினைவுபடுத்தினார். அதனால அந்த பரம்பொருள் அவர் வாயிலிருந்து என்ன ஒரு அமிர்தம் வந்ததோ, எந்த ஒரு பாகவதம் வந்ததோ, அதை வந்து பிரம்மாவுக்கு அவர் கூற, அந்த பிரம்மா அதை வந்து நாரதருக்கு கூற, இப்படி பரம்பரையா வந்த இந்த விஷயத்த நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சுகர் அவருடைய ஸ்துதிய முடிக்கிறார் இந்த 4வது அத்தியாயத்துல. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் 2ய ஸ்கந்தே 4தோத்யாயா. இப்போ அடுத்தது 5வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. 5வது அத்தியாயம் ஆரம்பத்துல ஸ்ரீதர சுவாமியோட அந்த முதல் ஸ்லோகத்தை பார்த்துருவோம். பஞ்சமே நாரதேன அத பிருஷ்டஹா சிருஷ்டியாதி வக்தி அஜஹா ஹரேஹே லீலாம் விராட் சிருஷ்டிம் கால கர்மாதி சக்திபிஹி. பஞ்சமே பஞ்சம அத்தியாயத்தில் 5வது அத்தியாயத்தில் நாரதேன பிருஷ்டஹா அஜஹா, நாரதரால் கேட்கப்பட்டவரான பிறப்பில்லாதவரான பிரம்மா, அஜஹா இந்த இடத்துல வந்து நம்ம பிரம்மாவை சொல்றார். சோ நாரதேன பிருஷ்டஹா பிரம்மா ஹரேஹே லீலாம் விராட் சிருஷ்டிம் கால கர்மாதி சக்திபிஹி விராட் சிருஷ்டிம். சோ ஹரியனுடைய லீலையாக இருக்கும் ஒன்று. அடுத்தது கால கர்மா இவைகளினால, கால ஒரு டைம், அதுக்கப்புறம் கர்மான அவரவருடைய கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி பகவான் ஒரு அவதாரத்தை எடுத்து அந்தந்த கர்ம பலனுக்காக சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இவர் வரார். ஏன்னா இது ஜெய விஜயாளோட ஒரு இது பாபம், அந்த பாபத்தினால 3 ஜென்மாக்கள் எடுக்கிறா. அந்த 3 ஜென்மாக்கள் அவருடைய கர்மாக்கள்னால அவ வேண்டின்றதுக்காகவும் இவர் பகவான் அங்க வந்து அவதாரம் எடுத்து லீல புரியற இல்லையா. அப்படி ஹரேஹே லீலாம் இந்த விராட் புருஷனுடைய சிருஷ்டி, இந்த விராட் புருஷனுடைய சிருஷ்டிங்கிறது எப்படி வைஷம்ய நைர்கண்யம்போ, அதாவது ஒரு கிருபையே இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கே, நான் இத்தனை பக்தி பண்றேன் எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது, என்ன அவன் வந்து அத்தனை தப்பு பண்றான் அவனுக்கு அத்தனை செல்வங்கள் இருக்கே எனக்கு ஒண்ணுமே இல்லையே, இந்த மாதிரி விஷமதாவும் இருக்கு, கிருபை இல்லாத தன்மையும் இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்னன்னா கர்மாங்கிற ஒரு பிளாங்கெட்ட போடுறார். அந்த கர்மா காலம் டைம் இந்த சக்திகளினால் என்ன ஒரு விராட் புருஷனுடைய ஒரு சிருஷ்டி இருக்கோ அது, மேலும் ஹரியனுடைய லீலை, இதை எல்லாவற்றையும் அஜஹா வக்தி, நாரதேன பிருஷ்டஹா அஜஹா வக்தி, சிருஷ்டி ஆதி சிருஷ்டி முதலிய விஷயங்களை பத்தி நாரதர் கேட்கிறார், அதை அஜஹா பிரம்மா கூறுகிறார் இந்த 5வது அத்தியாயத்துல. அதனாலதான் முந்தின அத்தியாயம் முடிவுல உங்களுக்கு நாரதாய விபிருச்சதேன்னு சொல்றச்சு என்ன கூறி நாரதருடைய பிரஷ்னத்தை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிரம்மாச்சரணத்தை சொல்றார். நாரதாய விபிருச்சதே வேதகர்பா அபியதாத் இது உக்தம், வேதகர்பா வேதத்தை தன் உள் வைத்திருக்கும் பிரம்மாவானவர் கூறினார். அப்படின்னா என்ன கூறினார்? தத்திர நாரத பிரஷ்னம் பிரதமம் ஆக. சோ நாரதர் என்ன கேள்வி கேட்டாருங்கிறதுல இருந்து இந்த 5வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அத பஞ்சமோத்யாய. நாரத உவாச தேவதேவ நமஸ்தேஸ்து பூத பாவன பூர்வஜ தத்விஜானீஹி யத் ஞானம் ஆத்ம தத்துவ நிதர்சனம். தேவதேவ தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவர், மேலும் பூத பாவனஹ இதெல்லாம் வந்து, அதனாலதான் அந்த வாசுதேவாய வேதசேன்னு சொன்ன இடத்துல வாசுதேவராவும் இருக்கலாம் பிரம்மாவாவும் இருக்கலாம்னு சொன்னேன், வியாசராவும் இருக்கலாம், ஏன்னா வியாசராய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே, அதனால வியாசராவும் இருக்கலாம்னு சொன்னேன். இந்த இடத்துல பார்த்தேன்னா பூத பாவனஹான்னு சொல்றாரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பாக்கலையா பூத பாவனஹான்னு, அதே இங்க வந்து பிரம்மாவுக்கு அட்ரஸ் பண்றாரு இல்லையா. பூத பாவனஹா பூதங்களை உற்பத்தி செய்யக்கூடியவர், பூதங்களை பரிபாலிக்க கூடியவராகவர் இருக்கும், பூர்வஜ எல்லாருக்கும் முன் பிறந்தவராக இருக்கக்கூடியவர் அல்லது அனாதேங்கிறார். पूर्वज आदि इल्लादवराग इरुक्कूडियवर मोदल्ल वंदु पूर्वम जायते यार मुदल मुदलिल इरुक्किरारो अवर அவரை பத்தி எங்க அட்ரஸ் பண்றார். நமஹ தே அஸ்து, உமக்கு நமஸ்காரமானது இருக்கட்டும். என்ன இப்போ கேள்வி என்னன்னா, கேள்வி கேட்கறது என்ன கேட்கிறாருன்னா, எது ஞானம், எந்த ஒரு ஞானம், ஞானம்னா நாட் ஒன்லி ஞானம், இங்க ஞான சாதனத்தை பத்தி சொல்றார். தது விஜானீஹி, அதை அறிந்து கொள்ளில்ல. இந்த இடத்துல வந்து அந்தர் நிஜந்தம்னு சொல்லுவோம். நான் அறியும்படியாக எனக்கு கூறுங்கள் அப்படின்னு அர்த்தம். சோ பூத பாவன, பூதங்களை எல்லாம் சிருஷ்டி செய்தவரே பூர்வஜ, அதனால பூதங்களையே சிருஷ்டி செய்தவர்னா இவர் தான் முதல்ல வந்திருக்கணும்னு தெரியும், அதனால பூர்வஜா. சோ ஹே பூர்வஜ, தேவதேவ, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவரே, தே நமஹா அஸ்து. அதோட ஒரு சென்டென்ஸ் ஓவர். யது ஞானம் ஆத்ம தத்துவ நிதர்சனம் தது விஜானீஹி, எந்த ஒரு ஞானமானது, எந்த ஒரு ஞானம், ஞாயதே அனேன இதி ஞானம் தத் சாதனம்ங்கிறார். எதனால் எனக்கு வந்து ஒரு ஞானம் ஏற்படுமோ அந்த ஒரு ஞான சாதனமாக இருக்கக்கூடிய விஷயம் அது என்ன, ஆத்ம தத்துவ நிதர்சனம். ஆத்ம தத்துவம் நிதராம் திருஷ்யதே ஏன தது, எந்த ஒரு ஞானத்தை, ஞானம்ங்கிறது மோட்சம், அந்த மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய என்ன ஒரு ஞானம் உண்டோ அது ஆத்ம தத்துவத்தை தெரிவிக்கும்படியாக இருக்கும் ஞானம். அந்த இடத்துல எது ஞானம் ஆத்ம தத்துவ நிதர்சனம்ங்கிறதுக்கு இவ்வளவு புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மோட்சத்தை தெரிவிக்கும் ஞான சாதனம் இருக்கோ எது ஞானம், அந்த ஞான சாதனம் எப்பேற்பட்ட ஞான சாதனம், ஆத்ம தத்துவ நிதர்சனம் எது ஞானம், ஆத்மாவை பற்றி உண்மையான ஸ்வரூபம் என்ன என்பதை நிதராம் திருஷ்யத்தை, இதுதான் அப்படின்னு நமக்கு தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு காண்பிக்க கூடியதான ஒரு சாதனம், சாதனபூதம் ஞானம். அதை தது விஜானீஹி, எனக்கு புரியும்படியாக சொல்லுங்கோங்கிற, கூறுங்கள். விஜானீஹின்னு நியாயத்தே, ஜானீஹின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வரும் அது லோட்டு. ஆனா உங்களுக்கு தெரியும், எனக்கு நீங்க கூறுங்கள்ங்கிற அர்த்தத்துல இங்க சொல்ற. அடுத்தது யத் ரூபம் யத் அதிஷ்டானம் யதஹ சிருஷ்டம் இதம் பிரபோ யத் சம்ஸ்தம் யத் பரம் யச்ச தத் தத்துவம் வத தத்துவதஹ. கேள்வி கேட்கறச்சு பதிலும் கேள்வியிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த எதனால இந்த உலகத்தினுடைய ரூபம் இருக்கோ, எதனால் எது வந்து இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கோ, எதிலிருந்து இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஏற்பட்டதோ, எதனால இந்த உலகம் இருந்துன்னு இருக்கோ அப்படிங்கிறச்சு. அப்போ அது இட் இன்க்ளூட்ஸ் த டெபினிஷன் ஆஃப் ஆத்ம தத்துவம் தானே. அங்க இடத்துல ஒரே ஒரு பொருள் இருந்தது, அந்த பொருள்ல இருந்துதான் இந்த சிருஷ்டி ஆச்சு, இந்த விஸ்வமும் அதனுடைய ஒரு உருவமா தான் இருக்கு, அதுதான் இந்த விஸ்வத்துக்கு அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லிதான். இது பாதி விஷயங்கள் என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் இஸ் இன்க்ளூடட் இன் தி குவெஸ்டின் அந்த மாதிரி ஆயிடுறது. சோ எத் ரூபம் நாரதருக்கு தெரியாதது கிடையாது இல்ல, அதனால எத் ரூபம் எதுங்கிறச்சு இந்த இடத்துல வந்து வியாக்கியானத்துல பார்த்தீங்கன்னா உபலக்ஷண பூதம் விஸ்வம் ஏவ ஆத்மஜான சாதனம் அதஹ தத் விசேஷம் பிரிச்சதி. உபலக்ஷண பூதம் அங்கரிச்சு இண்டிகேட்டரி ஃபேக்டரா, ஆத்ம தத்துவத்தை பத்தி நான் நேரா ஆத்மா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னுட்டு நான் ஆரம்பிச்சேன்னா யாருக்கும் புரிய போறது இல்லை. அது என்ன ஆத்மா தெரியறதுல இருந்து நம்ம வந்து புரிஞ்சத்துல இருந்து புரியாததுக்கு ஐஷன் போகணும், ஞாதம்ல இருந்து அஜ்ஞாதம். அப்படிதான் அதனுடைய ஒரு குறிக்கோளே. நமக்கு வந்து இப்போ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சுட்டு சொல்லுவா. இந்த பெரச்சந்திரன் தெரியல அப்படிங்கும் பொழுது ஒரு மரம் இருக்கு, மரம் தெரியறதாம் போம், மரத்துல இந்த கலை தெரியறதாம் போம், இந்த கலைக்கும் அந்த கலைக்கும் நடுவுல வந்து ஒரு இடம் பாரு அங்க இருக்கு. சோ அஜ்ஞாதா ஞாதாது அஜ்ஞாதம். நமக்கு இப்ப சத்திக்கு என்ன தெரியும் அப்படின்னா விஸ்வத்தை பத்தி தான் தெரியும், உலகம்தான் கண்ணுல தென்படுறது. அந்த உலகத்திலிருந்துதான் நம்ம கேட்க முடியும் விஷயங்களை. இந்த உலகம்னு ஒண்ணுத்தை நம்ம பாக்குறோமே இதுதான் ஞாத்தம், இதுதான் திருஷ்டம், இதுதான் பிரத்யக்ஷம். இத பார்த்துட்டு இருக்கிறச்சு இதுல இருந்து எனக்கு வித் ரெஃபரன்ஸ் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணுமோ இல்லையா ஒவ்வொருத்தருக்கும். நேர ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்லுங்கன்னா வாட் இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேர். அதனால விஸ்வம்ங்கிறது தான் நமக்கு உபலக்ஷண பூதம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். உங்களுக்கு வந்து விஸ்வம் ஏவ ஆத்மஞான சாதனம். இந்த உலகம் தான் ஆத்மஞானத்துக்கு சாதனபூதமாக ஆக போறது இந்த உலகம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு வந்து ஒரு ஒரு துக்கபூதமாக இருக்கு, சோகமோகத்துக்கு காரணமா இருக்கு, இது நமக்கு வந்து சுகத்தை கொடுக்கல அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். அதனால ஆத்ம ஞானத்தை தேடி போகிறோம். ஆகையினால முதல்ல இந்த விஸ்வமே என்னத்துக்காக வந்ததுன்னு தெரியணுமோ இல்லையோ. இத முதல்லயே எல்லாருக்கும் ஆத்ம ஞானத்தோடயே படைச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. எதுக்காக இந்த விஸ்வம்ங்கிறது இருந்தது, அது ஒரு லீலை அப்படின்னு ஆரம்பிக்க போறாரு. அதுக்காக இந்த நமக்கு தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிக்கிறார். யத்ரூபம், இந்த விஸ்வம் ஏன ரூபியதே ஏன பிரகாஷ்யதே. யத்ரூபம் அப்படின்னா எந்த ஒரு பொருளினால் அல்லது எதனால் இந்த விஸ்வமானது இதம் இதம்ங்கிறச்சே ஹே பிரபோ இதம் இந்த விஸ்வமானது யத்ரூபம் யாரால் பிரகாசப்படுத்தப்பட்டது, யாரால் பிரகாசிக்கப்படுகிறது, யாரால் இது தெரியப்படுகிறது. அடுத்தது எது அதிஷ்டானம் எது ஆசிரியம், எதை ஆசிரியிச்சு இந்த விஸ்வமானது இருக்கு. அது அப்படியே ஹேங்கிங் இன் ஸ்பேஸா என்னத்தை ஆசிரியிச்சு எதை வந்து சப்போர்ட்டா வச்சுண்டு இந்த விஸ்வமானது இருக்கு இந்த உலகம். எதகா சிருஷ்டம் எங்கிருந்து வந்தது, இது எங்கிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது அல்லது யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏன்னா தசல்ங்கிறது உங்களுக்கு வந்து சார்வ விபக்திக்காக தசல் எல்லா விபக்தியிலையும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். யதஹா கிரஹதஹா கிராமதஹா அப்படின்னு பஞ்சனையில மாத்திரம் இல்ல, கான்டெக்சுவலா உங்களுக்கு வந்து சார்வ விபக்திக்காக. அதனால இந்த இடத்துல யதஹா சிருஷ்டம்ங்கிறச்சு ஏன சிருஷ்டம்னு எடுத்துக்கிறார் ஸ்ரீதர சுவாமி. அதுல எங்கிருந்து சிருஷ்டிக்கப்பட்டதுங்கிறதும் மூல காரணம் என்னன்னுட்டு கேட்கிறோம். அப்ப மாயாவை சொல்றோம். ஆனா இங்க மாயைய வந்து கேட்கல, ஆத்மஸ்வரூபத்தை பத்தி கேட்கறதுனாலதான் நம்ம யதகான்னு சொல்ல முடியாது, ஏன சிருஷ்டம்னு தான் எடுத்துக்கணும். யார் இதை சிருஷ்டி செய்தாருங்கிறச்சு சேத்தனஸ்வரூபம் அங்க குறிப்பிடப்படுகிறது. சகலமும் இங்க சேத்தனஸ்வரூபத்தை தான் சொல்றது. எங்கிருந்து வந்தது இந்த விஸ்வம் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து மாயையை குறிக்கிறது. மாயை நமக்கு வந்து ஜடஸ்வரூபமா ஆயிடுது. அப்போ அதை பத்தி கேட்கல இங்க. அதனால யதகாங்கிறதுக்கு ஏனன்னு திருத்தியாதான் எடுத்துக்கணும். சோ யதகா சிருஷ்டம் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது இவ்வுலகம். யத் சம்ஸ்தம் அப்படின்னா எஸ்மில் லீயதே எந்த இடத்துல போய் மறுபடியும் அது வந்து லீனம் அடையறது. சம்ஸ்தா அது மறைவை அடைகிறது. யத் பரம், யத் பரம்னா எது அதீனம் எதை அண்டி இது வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இது சஸ்டனன்ஸ் எப்படி ஸ்திதியே சொல்றாரு இங்க. சம்ஸ்தாங்கரிச்சு லயம் சிருஷ்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் லயம் யார்கத்தில் போய் மறைகிறது. எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிஷந்தி தத் ஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்ம. அந்த வந்து அந்த அதுக்கு உண்டு அதுதான் ஆன்சர் நமக்கு கேள்வி இங்க கேட்கிற. எத் பரம் எதை வந்து உங்களுக்கு அத இது எதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து எதை அண்டி இருந்துட்டு இருக்குன்னா யாரு இதை பரிபாலிக்கிறா. எச்ச அப்படிங்கறத வந்து எது ஆத்மகம்னு சொல்றாரு. எதுச்ச வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இட்னு அர்த்தம். எதுச்ச அப்படின்னா எது அது அப்படின்னு கேட்கறச்சு வாட் இஸ் த ட்ரூ நேச்சர் ஆஃப் திஸ் வேர்ல்டு அதுதான் அவர் கேட்கிறார். எது எதுனாலே எது ஆத்மகம் எதை உள்ளில் அந்தர்யாமியாக கொண்டிருக்கும்னு நமக்கு வந்து விஷ்டாத்வைத பரமா சொல்லலாம். அல்லது எது ஆத்மகம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து எதனுடைய ஒரு ஸ்வஸ்வரூபமாக இது இருந்துட்டு இருக்கு அப்படின்னும் கேட்கிறார். சோ எது வந்து உங்களுக்கு நிமித்த காரணமா இருந்துட்டு இருக்கு, எது உங்களுக்கு வந்து உபாதான காரணமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க கேட்டு இருக்காரு. ஆனா நமக்கு வந்து லூதா தந்துனுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். லூதா தந்துங்கிறது அந்த ஒரு ஸ்பைடர் வெப். ஸ்பைடருங்கிறது வந்து உங்களுக்கு என்ன பண்றதுன்னா அந்த சிலந்தி வந்து தானே உங்களுக்கு நிமித்த காரணமாவும் இருக்கு, அதுவே உபாதான காரணமாகவும் இருக்கு. அதுதான் தன்னுடைய வெப்பை வந்து வீவ் பண்றது. அதனுடைய எச்சல் தான் அது முழுக்க அதனுடைய இதுவா பண்றதே அது வெப்பா. சோ த உபாத மெட்டீரியல் காசும் உங்களுக்கு அதே தான், நிமித்த காரணமாக இருக்க எஃபிஷியன்ட் காசும் அதே தான் உங்களுக்கு. இதுல வந்து வித்தியாசமே கிடையாது. அததான் வந்து இங்க கேள்வி கேட்கிறார். எது ஆத்மகமாக இருக்கு அப்படின்னு கேட்டுண்டு யாரு இதுக்கு சேதனஸ்வரூபமாகவும் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்வதஹா சத்காரணத்தஹா ஸ்வதஹா சத்காரணத்தஹாவா இதி அர்த்தஹா அப்படிங்கிறார். ஸ்வதஹா அப்படிங்கறச்சு தானாக இந்த விஸ்வமானது உண்டாயிருக்கா அல்லது சத்காரணத்தஹா அந்த காரணபூதம் வந்து உங்களுக்கு சத்தா अदावदु सत्कार्यवादी सत्कारणवादी அப்படினுட்டு உங்களுக்கு இருக்கு அதுக்குள்ள ரொம்ப போகல சோ ஸ்வதஹ காரணமா தானே இந்த விஸ்வம் அப்படியே இட் ஜஸ்ட் கேம் இன்டு பீயிங் அல்லது சத்காரணதஹாவா அப்படினா சத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சைதன்ய ஸ்வரூபம் தான் இதுக்கு காரணபூதமா இருக்கா ஏன்னா இப்ப சாங்கிய மதத்தை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு புருஷன் பிரகிருத்தின்னு ரெண்டு சொல்றோம் புருஷன் உங்களுக்கு விஸ்வத்துக்கு காரணம் கிடையாது பிரகிருதி தான் விஸ்வத்துக்கு காரணம் இந்த உலகத்துக்கு காரணம் அது ஜடம் ஜடம் தான் உங்களுக்கு காரணபூதமா இருக்கு வேற இங்க பிரம்மம் சைதன்ய ஸ்வரூபமா இருந்துருக்கு சத்ஸ்வரூபமாக இருந்துண்டு அதுவே காரணபூதமாகவும் இருந்துருக்கு அதனாலதான் எச்ச அப்படின்னு கேக்குறார் தஸ்ய தத்துவம் தத்துவதஹ வத தஸ்ய தத்துவம் அந்த அப்பொருளை பற்றி அப்பொருளின் ஸ்வஸ்வரூபத்தை பற்றி யாதார்த்தியம் அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பற்றி தத்துவதஹ வத உண்மையாக கூறுங்கள்னா அதனுடைய ஒரு ஸ்வரூப லட்சணம் எல்லாத்தையும் எனக்கு சேர்த்து தடஸ்த லட்சணம் சகலமும் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அதை பத்தி கேட்கிறாருங்க ஓகே சோ யத் ரூபம் யத் அதிஷ்டானம் யதஹ ஸ்ருஷ்டமிதம் பிரபோ யத் சம்ஸ்தம் யத் பரம் யச்ச தத் தத்துவம் வத தத்துவதஹ சரியா இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கணும் அதனால அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் आगीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे चरिया थैंक यू